இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே நார்மலான செருப்புல நடந்திருப்பீங்க, நார்மலான சோல நடந்திருப்பீங்க, ஆனா காங்கிரீட் சோல நடந்திருக்கீங்களா? அதுவும் 24 மணி நேரம் காங்கிரீட் சோல நடந்திருக்கீங்களா? அதுக்காக எக்கச்சக்க காங்கிரீட் சோல் எங்கிட்ட இருக்கு. அதுவும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான வெயிட்ல இருக்கு. சோ இதை வச்சுதான் 24 மணி நேரம் நடக்க போறோம். நடந்துடலாமா? ஓகே, இப்ப நம்ம இந்த சிவ போட்டு நடக்க போறோம். சிவா ப்ரோ பயங்கரமா காலை ஓட்டுறாரு, போலாமா? எட்டு வைங்க, பெரிய பாறாங்கல சூவ மாட்டி வச்சுட்டு நடக்க சொன்னா நடக்கிறது அசைக்க கூட முடியல. ஆமா, 90 வீட்டு இருக்கறனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்கு போயிடலாமா? எக்ஸாக்ட் எவ்வளவு? 9 மணி. இப்ப நாங்க நம்ம 24 ஸ்டார்ட் பண்ண போறோம். எதுக்காக ஸ்டார்ட் பண்றோம்? ஆமா, இது நாங்க லூசனமெல்லாம் பண்ணலங்க, நாங்க உலக ஒற்றுமையை வலியுறுத்தி தான் இதெல்லாம் பண்ணவே போறோம். நம்ம உலகம் ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்கணும் தான் மேடு பேச இது பண்றோம். எஸ், அந்த இதுக்காக ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ்க்காக இதை பண்றோம். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நடக்கிறது கிடையாது, உலக ஒற்றுமையை ஃபாலோ பண்ணுங்க. மேடு பேச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். அரங்க. ஏய், ஜாலியா இருந்தா? நல்லா இருக்குங்க. இருக்கு, உங்களுக்கு ஜாலியா இருக்கு? உலக ஒற்றுமையை வலியுறுத்தி நடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாருங்க, பாவம் அவரும் சூப்பிட்டு பேக்வர்ட்ல நடக்கிறாருங்க. நல்லா இருக்கு போலயே ப்ரோ. எனக்கு எதுல நடந்தாலும் கஷ்டப்பாதான் இருக்கு. ஏய், புடிச்சுக்கடா. அவங்க பேக்வர்ட் நல்லா இருக்கா? ஏ, கால் வலிக்குதியா? பேக்வர்ட் வலிக்குதியா? இப்ப கேமராவை ஸ்வாப் பண்றாங்க கேமராமேன்ஸ். என்னடா உடஞ்சு வச்சு? சரிவா, ஓடி ஓடி நடப்போம். ஓ மை காட், என் சூ உடஞ்சு போகுது. ஓ மை காட், ஓ மை காட், என் சூ உடஞ்சு வச்சு. சரிவா, பாதிச்சு ஒரு கதை நடப்போம். கால் இப்ப ஒரு மாதிரி பெண்ட் எடுக்குதுன்னா, இப்ப வந்து நாங்க இந்த மஸ்குலர் பெயினுக்குரிய ஜெல்லு மாத்திரை எல்லாம் வாங்கிக்கார சொல்லிருக்கோம். இல்லன்னா வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. கை கால இந்த இடத்துலாம் பிடிக்குதுங்க. இந்த இடத்துல போடுமோ வந்துட்டு போற மாதிரி இருக்கு. முக்கியமா தைஸ் வேற லெவல் பண்ணுது. அதேதான், அதேதான். இப்ப பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட் போட்டுட்டு செகண்ட் டைம் நடக்க ஆரம்பிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா மாயா ப்ரோ பயங்கர ஹைட்டா தெரியாரா? ஏன்னா இவர் போட்டுருக்க சூப் பாத்தீங்கன்னா பெரிய சூப் போட்டிருக்கேன். இதை போட்டு இவர் உஸ்தேன் போட்ட விட பயங்கர பாஸ்டா ஓட போயிரு வேற சொல்லியிருக்காப்ல. ஆமா, பாப்போம். பரவாயில்ல, உங்க ஸ்பீடுக்கு நான் மெயின்டைன் பண்றேன். நாங்க தான் உங்க ஸ்பீடு. அப்படியா? இதை நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலெல்லாம் வலிக்குது ரொம்ப. ஏன்னா போட்டு 2 நிமிஷம் கூட ஆளா கால் வலிக்குதாம்ல. என்னடா இதெல்லாம் ஓவரா தெரியல. அவையாவே அரை மணி நேரமா தூக்கி நடந்துட்டு இருக்காங்க, 2 நிமிஷத்துல கால் வலிக்குதான். நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ரோட்டுக்கு சைட்ல தான் நடக்கிறோம். சூப்பர் மாமா, சூப்பர் மாமா, அதான் நான் எதிர்பார்க்கிறேன். பாத்தீங்களா, அவ முயல் மாதிரி வேமா ஓடி போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நாங்க ஆமா மாதிரி மெதுவா ஊந்து ஊந்து வந்துட்டு இருக்கோம். வந்து அவனை புடிச்சிட்டோமா இல்லையா? அதான் மேட்ரு. சரி, 5 நிமிஷம் ரெஸ்ட் போடுமா? ரெஸ்டா? ரெஸ்ட் பா, ரெஸ்ட் முகத்துல எம்புட்டு ஆனந்தம். ஏன்னா கிட்டத்தட்ட 250 மீட்டர் நடந்து வந்துட்டாங்க. சோ இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10:30. அதாவது நம்ம ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா 250 மீட்டர் தான் நடந்திருக்கும். எஸ் எஸ், ஆனா இப்பயே பயங்கரமா கால் வலிக்குது, டயர்டாவது எல்லாமே நடக்குதுங்க. 24 மணி நேரத்தை நம்ம கிடக்கிறக்குள்ளே நம்ம நாக்கு வெளியே தள்ளிடும் நினைக்கிறேன். மேடாருமே இதுக்காக நீங்க லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பெரிய சூவை போட்டு ரொம்ப நேரம் நடக்க முடியல, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூவை மாற்ற போகிறேன். யாஸ், இப்போ 15 கிலோ சூவை வந்து அதியமான் போட போகிறாரு, 7 கிலோ சூவை வந்து அம்மராயன் போட போகிறேன், 10 கிலோ சூவை வழக்கம் போல் போட்டுட்டு நடக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 15 கிலோ சூவை அப்படியே ஒரு ஆளாக மாற்றிக்கிட்டே வந்தால் தான் நடக்க முடியும். இல்லைன்னா 15 கிலோ சூ போட்டு ரொம்ப பாவம் இல்லை. இப்போ டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணி நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் போட்டனால கொஞ்சம் எனர்ஜியாக மாறிட்டான். ஆக்சுவலாக கொஞ்சம் நடந்து பழகிட்டனால ஓரளவுக்கு வேகமாக நடக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம் 21 கிலோமீட்டர்.
என்னடா சின்ன என்னடா சின்ன மயக்கம் போட்டுட்டு இருக்க என்னடா மயக்கம் போட்டுலாம் போட்டு இருக்க கால் என்னடாச்சு கால் சொல்லி கிடைச்சா கால் சொல்லி கிடைச்சா இப்படி இந்த காலை இப்படி தூக்கி வைக்க போனா இந்த கால் சரட்டுன்னு இப்படி மடங்கி அதெல்லாம் இது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் ஆகுது எனக்கு அதனாலதான் நிறைய இடம் ஒழுங்க பார்த்தேன் தேச தேசமா நாங்க காங்கிரீட் சூழல் நடந்து கொண்டு இருக்கிறோம் இது வந்து காங்கிரீட் ட்ரெயின் இப்போ பார்த்தா நவீன்குமார் வந்து 10 கிலோ செப்பலை மாட்டி இருக்காரு பாருங்க அவங்க பையன் பையன் நடங்க மெல்ல 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 இங்க 15 கிலோ காணும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான் சும்மா வீடியோ கேட்டா ஒரு நாள் இல்ல இருக்கண்ணா அந்த அப்பா வாங்கிட்டு வந்து தேங்க்ஸ்ண்ணா கேட்டதுக்கு நன்றிண்ணா அவர் பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நல்ல எண்ணத்தில் நம்மகிட்ட பேசி போறாரு சூசிட்டியாக வாங்கி கொடுக்கவான்னு கேட்குறாரு இவனோட மைண்ட் வாஷ் தெரியுமா ரோட்ல போறவங்க கூட ஜூஸ் டீ வாங்கி தர சொல்றாங்க இவன் பாருங்க சூவை கொடுத்து நடக்கட்டும் ஜூஸ் டீ கூட வாங்கி தர மாட்டாங்க இப்போ அந்த அப்பா வந்து நடக்கிற என்ற ஆர்வத்தில் இறங்கியிருக்காரு டாடி நடந்துருவீங்களா நடக்கலாமா நாளைக்கு போட்டுக்கிறீங்களா நாக்கு தள்ள தள்ள வந்திருக்கும் வெற்றிகரமா அதை உடைக்கவும் செஞ்சுட்டாரு இப்ப டைம் பாத்தீங்கன்னா 2 மணி கரெக்டா சாப்பிட்ற டைம்ல வந்து சேர்ந்துட்டாரு நம்ம தியாகு கல்லுவாரி ஏ காங்கிரீட் சூவ கல்லுன்னு நான் ஆரம்ப காலகட்டத்துல ஒருத்தர் வேகமா முன்னாடி வந்தே இப்ப பார்த்தா ஆளு இங்கேயே போயிட்டான் இப்ப ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் வாடாரே எப்ப நாளைக்கா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல நடந்துட்டு இருக்கோம் ஊருக்குள்ள வந்து என்ட்ரி ஆக போறோம் ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு இருக்காங்க கார்பரேட் உள்ள இல்லாத பாட்டுனா உள்ள நடந்து போறோம் கார்பரேட் இருக்க பாடம் தான் தூக்கிட்டு தான் போனோம் ஆமா கார்பரேட் இருக்க பாடம் தான் அந்த ஊரை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஊரை தாண்டி நடக்கிறோம் நம்ம ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஊருக்குள்ள பாட்டு போறாங்க ஆமா நம்மளால இப்ப இந்த ஊருக்குள்ள போக முடியாது அந்த ஊருக்குள்ள போனாலே டேஞ்சர் ஆமா கார்பரேட்டை போட்டு விட்டுருவாங்க அப்புறம் இப்போ நம்ம அந்த ஊரை அப்படியே பைபாஸ் பண்ணி அடுத்த ஊருக்குள்ள போறோம்னா அடுத்த ஊருக்கு போல அந்த ஊரை தாண்டிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த ஊரை தாண்டி ஒரு ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ டைம் எக்ஸாக்டா பார்த்தா ஈவினிங் 4 o'clock இந்த டைம்ல நம்ம அங்க பாட்டுனால அந்த ஊரை தாண்டி இப்ப இங்க வந்திருக்கோம் ஆனா இங்கேயும் பாட்டு ஓடுது ஆனா பரவாயில்ல நம்ம நடந்துருவோம் அந்த பாட்டு சத்தம் பெருசா வரதுக்கு நம்ம நடந்து போயிருவோம்னா நடக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு இப்ப பார்த்தா பெரிய காலை கொடுத்துட்டாங்க பெரிய சூவை கொடுத்துட்டாங்க தெரிக்க விடுறாங்க தெரிக்க விடுங்க வாங்க கால் வளகுதுரா மாயாபுரம் வந்து இந்த 15 கிலோ செப்பல் வந்து அப்படியே பிசகி பிசகி விட்டுருது ஸோ அதனால இன்ஜூர் ஆயிட்டு இருக்காரு பாருங்க ரொம்ப டயர்டா இன்ஜூர் ஆயிட்டாரு அதனால இந்த செப்பலை வந்து ஸ்வாப் பண்ணலான் இருக்கோம் வெறுத்தனமாக நடந்து கொண்டு இருக்கும் மேடு பிரதர்ஸ் யாரு தான் பாத்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காரு ஆமா அவருக்கு எவ்வளவு பெரிய செருப்பை கொடுத்தா எங்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜாலியானது போயிட்டு இருக்காரு ஏய் அதை உடச்சே போட்டான்டா ஏ அங்கே வாடுறா இவன் காலுக்கு போனாலே உடஞ்சிருதுடா வேண்டாம் வைக்கிறேன் ஏத்தாடி வேணாண்டா நீ எப்படி வைக்க வேணாண்டா நீ ஜரடி ஜரடி பார்த்தீங்கன்னா 15 கிலோ சுவை போட்டு உளுந்துட்டே இருக்கார் மாயாபுரம் இதோட 4 தடவை உளுந்துட்டார் நினைக்கிறேன் ஏற்கனவே அரைக்குறையாக தேவை உடச்சி வச்சிருந்த 7 கிலோ சுவை நம்ம முழுசாக உடச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 கிலோ சுக்கு சீன் முடிஞ்சு சிவாபுர பொன்னியோ சுவை போட்டு கொண்டு இருக்கிறார் மொத்தத்தில் நம்ம 24 மணி நேரம் நடக்கிறோம் இல்லையா சூ ஃபுல்லாக உடச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் ஆமாம் தலைவரை பார்த்தீங்களா அதான் நடக்கிறத விட அதை ஸ்நாக்ஸ் வாங்குறதான் முதலாக இருக்குது அதான் சரி இது என்ன டைமு டீ டைம் டீ டைமில் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுவோம் ஆமாம்
இந்த இடம் ஞாபகம் மறிக்கிறதா? இந்த இடம் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஒரு காலத்துல லைன் போட்டோம் பாத்தீங்கன்னா, பேப்பர்ல வச்சு பேனா வச்சு அதே இடத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், ஸ்டார்டிங் பாயிண்ட் தியாகு பாய் நிக்கிற இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப மணி 6:25 ஆயிருச்சு, 6:30 ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். ஒன் டே ஃபினிஷ் ஆக போகுது, ஒன் டே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனா இப்பயே நாங்க செம்ம டயர்ட் ஆயிட்டோங்க, உண்மையிலே வேற லெவல்ல டயர்ட் ஆயிட்டோம். 5 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க, 5 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். சொதுக்காவே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஆமா, அதுக்காக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமான இதோட இந்த வீடியோ முடிய போதுல, இன்னும் 24 மணி நேரம் தொடர போகுது. நாளை காலைல 9 மணி நேரம் இந்த வீடியோ தொடரும். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம், தொடருவோம். ஓகே, இப்போ வெற்றிகரமாக எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மித் போஸ்டிங்கில் நம்ம ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்தா என்ன ஆகும்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு. ஆலமரத்தை காமிங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக எவ்வளோ? கரெக்டாக 7:59. நம்ம நடக்க ஆரம்பிச்சு 10 மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 மணி நேரம் கம்ப்ளீட் ஆடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நடந்திருக்கும். கால் வலி பெண்ட் எடுக்குதுங்க, செம்ம வலி எடுக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டுருமா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட்டை போட்டு சாப்பிட்டு இருந்து இப்போ மறுபடியும் 9 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கோண்ணா. இங்கேருந்து பைபாஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்ம நடக்கிறோம். நடக்க ஆரம்பிக்கலாமோ? ஆரம்பிக்கலாம். இந்த ஏதோ சவுண்டு வேறு கேட்குது. ஏலியன் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம இடத்துக்கு நடக்கிறது பார்க்க கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிட் நைட்டில் இப்படி நடந்து கடத்தில் பேயை தான் பிடிச்சி போகணும்னு நினைக்கிறேன். பேய் வந்துச்சுன்னா இந்த கலத்துக்கு நடந்து பாரு, அப்போ தான் தெரியும் உனக்கு வந்து பேயை நடக்க விட்டுருவோண்ணா. நம்ம காலை வச்சு விடுவோம், ஏதாச்சும் கட்டை கட்டையை வச்சு விடுவோம். அது சும்மாவே பகல் ஃபுல்லாக நடந்து ரெண்டு காலம் பஞ்சரு, நைட்டு வேறு நடக்கிறோம். எல்லாம் உங்களுக்காக தான். கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சா? அதனால் கொஞ்சம் நினைக்கிறோம். கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்லை வலிக்கிறது, அது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியாலும், இந்த ராத்திரிலேயே தூக்கத்தை கெடுத்து கேமரா பண்ணிருக்கிறவங்க இவர்கள் தான் கேமராமேன். பார்த்துக்கோங்க, இவங்க தான் கேமராமேன். வைக்க போகிறீங்க, ஆரம்பிக்கலாம். வாங்க ஆரம்பிச்சலாம், முடிச்சு விடுவோம். மைண்டு ஆரம்பி ஆரம்பிது, கால் வேணாம் வேணாம்னு. ஆனால் மைண்ட் சொல்கிறது தான் கேட்கணும். ஆமாம், கால் சொல்கிறத கேட்டேன்னா நம்ம அப்புறம் மேட் ஆர்மிக்கு இழுக்காயிரும். மேட் ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கள். மேட் ஆர்மி கால் இழுக்க மாட்டேன்னு. ஓகே, இப்போ செப்பல் எக்ஸ்சேஞ்சு, ஏன்னா அவரால் 15 கிலோமீட்டர் ரொம்ப நடக்க முடியாது. எல்லாரும் நான் மாற்றிக்கிறேன், மாற்றுங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப உண்மையிலே ஃபீல் பண்ணுறோங்க, இந்த செப்பல் எதுக்கு செஞ்சோன்னு தெரியல. இந்த ஷூவை இதுதான் ரொம்ப படாத பாடுபடுத்துது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஆனால் இன்னைக்கு இதை போட்டு நடந்தனால எனத்து சாப்பிட்டாலும் ஜெரிச்சிருதுங்க. என்ன சாப்பிட்டா சரிக்குது, உடம்பு குறையுது. ஆக்சுவலாக ஏதோ தெரியுதா, எட்டி பார்க்குற மாதிரி தின்னு தெரியுதாடா. சும்மா காலும் வந்துருச்சுரா நாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேஞ்சரஸான ஒரு ஜோனுக்கு வந்துட்டோம் போல. ஆமாம், நிறையா நாய் இருக்கு. ஆமாம், ரெண்டு நாய் அதுவும் பயங்கரமாக இவங்க பைக்கில் போகிற போய் துரத்துறது. நம்ம இந்த காலோட போனோம்னா அடிச்சு கழிக்க முடியாது. ஏற்கனவே காலை வந்து விஸ்கி விஸ்கி நடந்துருக்கோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் பிடுங்குச்சுன்னா அவ்வளோதான் மொத்தமாக படுத்து வேண்டியதேன். ஸோ நம்ம இப்போ வந்து நாயை இருக்க ஜோனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஜோனுக்கு போவோம்னா. ஆமாம், கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நடமோ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுல இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் தாண்டி பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேட் பஸ். ஆமாம், மேட் ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஞ்சரஸ் ஜோன்ஸ் எல்லாம் தாண்டிடுவோம், அதாவது நாய்கள் இருக்கும் ஏரியாலாம் தாண்டிட்டு ஒரு பாலத்தில் வந்து நிற்கிறோம். அங்கேருந்து இப்போ கன்யூ பண்ணுறோம். ஆமாம், இது சேஃபஸ்ட் ஜோன், ஆரம்பிக்கலாமோ? அத்தாடி தூரத்தில் ஒரு நாய் சொல்லி என்னடா சேஃபஸ்ட் ஜோன் சொல்கிற போய் சவுண்ட் இருக்குது. திருவாங்க நடப்போம். இப்போ வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடிக்கிறோம். அடிக்கிறோம் நாய் இல்லைங்க, அச்சீவ்மெண்ட் அடிக்கிறோம். இந்த ஏரியாவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதே மழையிலும் விடாது நடக்கும். மேட் பிரதர்ஸ் ஜெகா வாங்குற பைபாஸை பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் அடைய போகிறோம். சும்மா ஒரு யூடியூப் வீடியோ திருமணம் நம்ம காலில் ஆரம்பித்தோம், 9 மணிக்கு ஆரம்பித்தோம்.
அப்படி 24 மணி நேரம் நடக்கிற மாதிரி சும்மா இப்போ தூரம் முடிச்சிடும். சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், ஹைவேக்கே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் வந்து ஹைவேல இந்த டைமில் நடக்க முடியாது, ஏன்னா மிட் நைட் ஆயிடுச்சு. நான் இருட்டு ஆயிடுச்சு. இருட்டு டைமில் வந்து ட்ரைவ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிடணும், ஹைவேல வாக் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து அவங்களும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, அவங்க நம்மளும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. கண்டினியூ இந்த மார்னிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக 11:56. ஸோ 12:00 ஸ்டாப் பண்ணுறோம். மார்னிங் 5:00 நடக்காரம் நடக்க ஆரம்பிச்சு 9 மணிக்கு நடக்கிறோம். நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ டென்ட்டை போட்டுட்ருக்கோம். டென்ட்டை போட்டுட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகே, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10:00 போயிட்டாங்க. தூங்குறோம், காலைல எழுந்திரிக்கிறோம், நடக்கிறோம். குட் நைட். முடிக்கங்க அப்படியே. ஒரு வழியாக நைட்டை வெற்றிகரமாக முடித்து மார்னிங் வந்துட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குன்னா, ஹைவே ரிலாக்ஸ்டாக இருக்குது, நாங்கள் அதை விட ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இப்போ நடந்தால் நம்மளுக்கு சேஃப்டி. சரி, இப்போ நடக்க ஆரம்பிக்கலாமா? நடக்கிறோம், 9 மணி வரைக்கும் நடக்கிறோம், முடிக்கிறோம். வெற்றிகரமாக மேடு பிரதர்ஸ் எடுத்து சபதத்தை முடிச்சே தருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த டைம் நடக்கிறது. ஒரு கல் 15, மொத்தம் 30, இது மொத்தம் சேர்ந்து 20 கிலோ. திருமங்கலம் நேற்று 9 மணிக்கு ஆரம்பிச்சு, அங்கிருந்து அப்படியே நடந்து இப்படி வர்றோம். இப்படி வந்து அப்படி இப்படி போயிடும். சரி போயிடும். ஆமாம் ஆ போய் பார்த்தீங்களா மேடம், அருமை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடக்கிறோம். 24 மணி நேரம். யெஸ், சப்ஸ்கிரைப் மேட் பிரதர்ஸ். சிவாபுரம் நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா காலில் அறுத்துருச்சு, அந்த ஷூ அறுத்துருச்சு. ரொம்ப நேரம் நடக்கிறோம்ல, நேற்று காலில் தான் நடக்கணும்ல. இங்கே பாருங்கள், காலில் அறுத்து ஈ முக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து முதலுதவி பண்ண போகிறோம். வாவ், இந்த பேண்டேஜ் நல்லாயிருக்கே ப்ரோ. கடையில் வைக்கிற பேண்டேஜ் தான் கேவலமாக இருக்கும். முடிந்தது.